காரமடை அடுத்த எத்தப்பன் நகர் பகுதியில் தங்களுக்கு வரவேண்டிய வீட்டுமனை பட்டாக்களை அபகரித்த அதிமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்த ஊர் மக்கள். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சுமார் 200 மேற்பட்ட பொதுமக்கள் குழந்தைகளோடு வந்து புகார் மனு ஒன்றை இன்று வழங்கினர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாதிக்கப்பட்ட ஊர் பொதுமக்களுடன் வந்து பாதிக்கப்பட்ட பெண் சுமித்ரா கூறுகையில், கோவை மாவட்டம் காரமடை அடுத்த எத்தப்ப நகர் பகுதியில் வசித்து வருகின்ற என்னை போன்ற 20 மேற்பட்டவர்களுக்கு தமிழக அரசால் இலவச வீட்டுமனை பட்டா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனை பெற காரமடை பகுதியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகியான சுரேஷ் என்பவர் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வீட்டுமனைகளை தங்களுக்கு வழங்க 20,000 to 30,000 வரை லஞ்சம் கேட்டதாகவும், அதனை தர மறுத்த காரணமாக தங்களுக்கு வழங்கப்பட்ட வீட்டுமனைகளை பணம் அளித்த மற்ற நபர்களுக்கு விற்பனை செய்துவிட்டதாகவும், எங்களது மனைகளை வாங்கிய மற்ற நபர்கள் தற்போது அந்த இடத்தில் குடிசைகளை போட்டு குடியிருப்பதாக புகார் அளித்துள்ளனர். தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள வீட்டுமனைகளை தங்களுக்கே வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் இன்று புகார் மனு அளித்துள்ளதாகவும், மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு தங்களுக்கு சேர வேண்டிய வீட்டுமனை பட்டாக்களை தங்களுக்கே வழங்க வேண்டும் என்று கோரிக்கை மனுக்களை அளித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காரமடை கணர்வளத்து ஊர்லேருந்து வர்றாங்க. அவங்க வந்து எத்தப்ப நகரில் சுரேசிங்கர் வந்து எங்கள் ஊருக்குள்ளே வந்து இடத்துக்கு இலவசம் பயன்தரம் சொல்லி பட்டா எழுதுனாங்க. 100 எழுதுனாங்க. அதில் வந்து இடம் வந்துருச்சுங்க. இதே கலெக்டர் ஆஃபீஸில் வந்து நாங்கள் மனு கொடுத்தோங்க. மனு கொடுத்து கலெக்டர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. அதிமுக ஆட்சியில் தான் எழுதி கொடுத்ததுங்க இடம். எத்தப்ப நகரில் இடம் வந்துருச்சுங்க. இடம் வந்தோடனே எலெக்ஷன் முன்னாடியே 5,000 கொடுங்க, அப்போ தான் இடம் தருவோம்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து பணம் இல்லை எங்கிட்ட, எங்கள் நாங்கள் இப்போ தர முடியாதுன்னு சொன்னனால எங்களே உங்களுக்கு இடம் இல்லை, பணம் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இடம் தருவோம்னு சொல்லிங்க. எங்கள் பேரெல்லாம் எடுத்துட்டாங்க. எங்கள் பட்டா எல்லாம் எடுத்து யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பட்டா நான் தரேன்னு சொல்லி எங்கள் பேரில் வந்த பட்டாவை வேறு ஒரு ஆள் வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு 25,000 to 30,000 ரேட் பேசிங்க. ஒரு 91 பட்டா வந்திருக்குது, அது கொடுத்துருக்குறேன். இங்கே வந்திருக்கு அத்தனை பேரில் பட்டா வந்திருக்குதுங்க. அது வேறு ஒரு ஆள் ஒரே ஆள் 75,000 to 1,00,000 கொடுத்தா 3 to 4 வாங்கலாங்க. அந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் மனு கொடுத்துருக்குறோங்க. எத்தப்ப நகரில் எல்லா இடம் கேன்சல் பண்ணுங்கன்னு.